சவுதியில் வாழும் தமிழர்களுக்கான இன்றைய செய்திகள் விதிமுறைகளை மீறும் சரக்கு வாகனங்களுக்கு 5000 ரியால் வரை அபராதம் பொது போக்குவரத்து அதிகார விதிமுறைகளின்படி அதனை மீறும் சரக்கு வாகனங்களுக்கு 1000 ரியால் முதல் 5000 ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் மேலும் தடை செய்யப்பட்ட பொருட்களை இடம் மாற்றுவது உரிமம் பெறாத பொருட்களின் இயக்கம் அங்கீகரிக்கப்படாத பொருட்களை மாற்றுவது அதிகார சபையின் அனுமதியின்றி வாகனங்களின் உரிமங்களை மாற்றுவது போன்றவையும் சவுதி அரேபியாவில் பதிவு செய்யப்படாத வாகனங்களின் உரிமையாளர்களுடன் சரக்கு போக்குவரத்து ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவது போன்ற விதிமீறல்களுக்கு தலா 5000 ரியால் அபராதம் விதிக்கப்படும் ஒப்பந்ததாரர்களுக்கு பொருட்களை வழங்காதது பொருட்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான வசதிகள் வழங்கப்படாதது உரிமம் பெறாத ஓட்டுநர்களுடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது பொருட்கள் வாகனங்களை ஓட்டுவதற்கு அரசுக்கு அறிவிக்க தவறியது வாகனங்கள் மற்றும் ஓட்டுநர்களை கண்காணிப்பதற்கான ஏற்பாடு மற்றும் ரத்து செய்யப்பட்ட உரிமங்களுடன் பொருட்களை எடுத்து செல்லுதல் போன்றவற்றிற்கும் அபராதம் விதிக்கப்படும் சர்வீஸ் சார்ஜஸ் என்று அழைக்கப்படும் சேவை கட்டணங்கள் குறித்த தெளிவான அறிக்கையை தயாரிக்க தவறினால் அறிக்கையில் மாற்றங்கள் குறித்து அரசுக்கு அறிவிக்க தவறினால் 2000 ரியால் அபராதம் விதிக்கப்படும் தடை செய்யப்பட்ட காலத்தில் சரக்கு துறையில் செயல்படுவதற்கு 4000 ரியால் அபராதம் விதிக்கப்படும் பயனாளியுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தவறினால் 3000 ரியால் அபராதம் விதிக்கப்படும் சேவை ஓட்டுநர் மற்றும் வாகன தகவல்களை வெளியிடாதது கட்டணம் தொடர்பான சேவை தொடர்பான விவரங்களை வெளியிடாதது மற்றும் வாடிக்கையாளர் விசாரணை மற்றும் புகார்களுக்கு 24 மணி நேர தகவல் தொடர்புகளை வழங்க தவறியதற்காக 3000 ரியால் அபராதம் விதிக்கப்படும் மேலும் சேவையின் தரத்தை மதிப்பிடுவதற்கான வாய்ப்பை வாடிக்கையாளருக்கு வழங்க தவறியதற்காக அதற்கான குறியீடாக 1000 ரியால் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உம்ரா யாத்திரையின் இரண்டாம் கட்டம் தொடங்கியது மக்காவில் உள்ள வெளியாட்கள் இன்று முதல் பிரார்த்தனை செய்ய வரலாம் உம்ரா யாத்திரையின் இரண்டாம் கட்டம் நேற்று தொடங்கியது முதல் கட்டத்தில் ஒரு நாளைக்கு 6000 முதல் 15000 வரை மக்களின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளது கொரோனா பரவலுக்கு பிறகு வெளியாட்களுக்கான பிரார்த்தனை நேற்று முதல் மீண்டும் தொடங்கப்பட்டது ஒவ்வொரு நாளும் 40000 பேர் பிரார்த்தனைக்காக ஹரமுக்கு வருகிறார்கள் இரண்டாம் கட்டமாக 14 நாட்கள் நீடிக்கும் 2,20,000 யாத்ரீகர்கள் உம்ரா செய்வார்கள் 5,60,000 மக்களும் தொழுகைக்காக மஸ்ஜிதுல் ஹரமுக்கு வருவார்கள் மதீனா ரவுதாவுக்கான வருகை மற்றும் ரவுதாவில் பிரார்த்தனை நேற்று முதல் தொடங்கியது ஒரு நாளைக்கு 11,880 பேர் ரவுதாவுக்கு செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள் ஹஜ் அமைச்சினால் தயாரிக்கப்பட்ட இ தமன்னா பயன்பாட்டின் மூலம் அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே மஸ்ஜிதுல் ஹரமில் உம்ரா மற்றும் பிரார்த்தனை செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் மேலும் ரவுதாவுக்கு வருகை தருவார்கள் இ தமன்னா பயன்பாட்டை பயன்படுத்துவதற்கும் உரிமம் பெறுவதற்கும் கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாது என்று ஹஜ் அமைச்சகம் மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தியுள்ளது சவுதி கார் பார்க்கிங் விபத்தில் 4 பேர் காயம் சவுதி அரேபியாவின் தம்மாம் கோபார் நெடுஞ்சாலையில் ராக்காவில் அல் சயீத் டவரின் வாகன நிறுத்துமிடம் இடிந்து விழுந்ததில் 4 பேர் காயமடைந்தனர் பல வாகனங்கள் சேதமடைந்தன நிலச்சரிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தை அடுத்து ரெட் கிரசன்ட் சிவில் பாதுகாப்பு மற்றும் தீயணைப்பு குழுக்கள் சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டன இதனையடுத்து அருகிலுள்ள கோபுரத்தில் உள்ள ஊழியர்களை உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டது இடிபாடுகளிலிருந்து 2 பேர் மீட்கப்பட்டனர் மேலும் தேடல்கள் நடந்து வருகின்றன கிழக்கு மாகாண மேயர் என் ஜி ஃபஹத் பின் முகமது அந்த இடத்தை பார்வையிட்டார் சவுதி குளிர்கால கொண்டாட்டங்கள் நவம்பர் 15ஆம் தேதி தொடங்கும் நவம்பர் 15 முதல் சவுதி குளிர்கால கொண்டாட்டங்களை தொடங்க சவுதி சுற்றுலா ஆணையம் தயாராகி வருகிறது ஏப்ரல் 30, 2021 வரை நடைபெறும் இந்த திருவிழா பெரிய அளவில் 18 இடங்களுக்கு பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளுடன் நடத்தப்படும் என்று ஒகாஸ் மற்றும் சவுதி கெசட் பத்திரிகைகள் தெரிவிக்கின்றன இந்த திருவிழா மக்கா மதீனா ஜெத்தா ரியாத் தாயிஃப் அல் கோபர் அல் அஹ்சா தம்மாம் அபா அஜான் அல் பஹா அல் உலா அல் திரியா தபுக் மற்றும் உம்லுச் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்கும் இந்த திருவிழாவிற்காக நில பயணங்கள் கேம்ப் ஃபயர் பார்பிக்யூஸ் டென்ட் தொல்பொருள் மற்றும் வரலாற்று இடங்கள் மற்றும் கடற்கரைகள் போன்ற குளிர்கால பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் இதற்காக கவனம் செலுத்தப்படும் நாட்டுப்புற கலைகள் உணவு விழாக்கள் ஆடை மற்றும் கைவினைப் பொருட்கள் உள்ளிட்ட பல பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் தொடங்கப்படும் இதன் நிகழ்ச்சி நிரல் செயல்பாடுகளை டூர் ஆபரேட்டர்கள் மின்னணு தளம் வழியாக நிர்வகிப்பார்கள் என்று சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்துள்ளது வந்தே பாரத் திட்டத்தில் திருவனந்தபுரத்திற்கு விமான சேவை நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்திற்கான விமான சேவை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது தென் தமிழகத்தின் மாவட்டங்களான திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இந்த விமான சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் ரியாத் டு திருவனந்தபுரம் நவம்பர் 4, 11, 18, 25 ஆகிய தேதிகளில் உள்ளது அதுபோல டிசம்பர் 2, 9, 16, 23 ஆகிய தேதிகளிலும் விமானங்கள் உள்ளன தம்மாம் டு திருவனந்தபுரம் நவம்பர்
ரெண்டு ஐந்து ஒன்பது பன்னிரண்டு பதினாறு பத்தொன்பது இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு முப்பது ஆகிய தேதிகளில் உள்ளது. டிசம்பரில் மூன்று ஏழு பத்து பதினான்கு பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் உள்ளது. இதற்கான டிக்கெட் விலை 1020 ரியால்களாகும். இதற்கான டிக்கெட் ஆன்லைனில் பெறலாம் அல்லது நேரடியாக அலுவலகம் சென்று பெற்றுக் கொள்ளலாம். நமது வாடிக்கையாளர்கள் நேரடியாக அலுவலகம் சென்று டிக்கெட் பெறுவது சிறந்தது. ஏனென்றால் ஆன்லைனில் நீங்கள் டிக்கெட் பெற்று ஏதேனும் காரணத்திற்காக குறித்த தேதியில் போக முடியாத நிலை ஏற்பட்டால் டிக்கெட்டுக்கான தொகை ரீஃபண்ட் செய்யப்படாது. அலுவலகம் குறித்த டீடைல்ஸ் நமது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவையுடையவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாதவர்கள் பிறருக்கு பகிர்வதன் மூலம் இது தேவையுடையவர்களை சென்றடைய செய்யுங்கள். சவுதி அரேபியாவின் கொரோனா பாதிப்பு நிலவரம். சவுதி அரேபியாவில் புதியதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் 348 பேர் என்றும் குணமடைந்தவர்கள் 373 பேர் என்றும் மரணம் அடைந்தவர்கள் 20 பேர் என்றும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்சமயம் பாதிப்பில் உள்ளவர்கள் ஆக்டிவ் கேசஸாக 8479 பேர் என்றும் மிகவும் ஆபத்தான நிலையில் கிரிட்டிக்கல் கேசஸாக 825 பேர் என்றும் சவுதி அரேபியாவில் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 342202 ஆகவும் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 328538 ஆகவும் மரணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 5185 ஆகவும் உள்ளது. நகரங்கள் வாரியாக ஜித்தா 13, மக்கா 17, மதீனா 73, ரியாத் 25, தமாம் 3, புரைதா 19, யான்பு 32 ஆக கொரோனா தொற்றுகள் பதிவாகியுள்ளன. சவுதி ரியாலுக்கு இணையான இந்திய ரூபாயின் மதிப்பு: பின்யாலா 19.38, சாய் பிளெக்ஸ் 19.36, என்ஜாஸ் 19.30, ஏஎன்பி டெலிமணி 19.29, தாவில் அல்ராஜி 19.27, எஸ்டிசி பே 19.26, ஸ்பீட் கேஷ் 19.25, ஃபவரி மற்றும் வெஸ்டர்ன் யூனியன் 19.24, சாப் 19.19, என்சிபி குவிக் பே 19.02, ரியாத் பேங்க் 18.50 ஆக இருந்தது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. பாலைவனத்தில் ஒலிக்கும் முதல் குரலான எங்கள் சவுதி நியூஸ் சேனலுக்கு உங்கள் ஆதரவுகளை தொடர்ந்து தாருங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் எங்கள் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் தொடர்ச்சியாக எங்களுடைய எல்லா பதிவுகளையும் நீங்கள் காண முடியும். நன்றி.